ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல கார்த்திக் வந்து உங்களுக்கு பப்பி லவ் ஏதாவது இருக்கா பொன்னின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் எதுக்கு கார்த்திக் வேண்டான்னு சொல்றாரு, சொல்லுங்க பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொன்னியும் சொல்றாங்க, ஆமா எனக்கு இருந்திருக்கு, அவங்க வந்து தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு வடு வருவாங்க, அவங்களுக்காக நான் நவா பழம் எல்லாம் வாங்கி கொடுப்பேன், அவங்க சாப்பிட்டுட்டு எங்க நாக்கு ப்ளூவா இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க, என் கூட தான் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜெயா வந்து சந்திரசேகர் கிட்ட சொல்றாங்க, அவ யார சொல்றான்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சக்தியை தான் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சந்திரசேகர் வந்து சந்தோஷப்படுறாரு, சக்தி வந்து ஃபீல் பண்றாரு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டாஸ்க் சக்திக்கு வருது, சக்தி கிட்ட வந்து லாஸ்ட் அவனுக்கு வந்த கனவு என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. சக்தி வந்து யோசிக்கிறாரு, பொண்ணிய வந்து தூக்கிட்டு நடந்திருப்பாரு, அது எல்லாரும் முன்னாடி சொன்னா ஷேம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரு. கார்த்திக் வந்து உனக்கு பனிஷ்மெண்ட், பொண்ணிய தூக்கிட்டு எங்களை சுத்தி வா அப்படின்னு சொல்றாங்க. சக்தியும் பொண்ணிய தூக்கி சுத்தி வராங்க, பிரீத்தி அதை பார்த்து கடுப்பாறாங்க. நெக்ஸ்ட் ஜெயாவுக்கு டாஸ்க் வருது, ஜெயா கிட்ட வந்து கார்த்திக் க்வெஸ்சன் கேக்குறாரு, இது வரைக்கும் உங்க லைஃப்ல யார்கிட்டயும் சொல்லாத விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஜெயா வந்து சொல்றாங்க, நான் ஒருத்தவங்களை பார்த்தோன்னே இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்ட்டு பேசுற விதத்திலேயே கண்டுபிடிச்சிருவேன், ஆனா ஒருத்தவங்க கிட்ட பேசாமலே நான் வெறுத்தேன், அவங்களை எனக்கு பிடிக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன், சீக்கிரமாவே அவங்களை நான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க இன்டைரக்டா பொன்னியதான் சொல்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரிய வருது. பொன்னி வந்து ஆனந்த கண்ணீர் விடுறாங்க, பிரீத்தி வந்து கடுப்பாறாங்க. கார்த்திக் வந்து கேம் முடிஞ்சிச்சு, எல்லாருமே அவங்க ரூம்க்கு போங்கன்னு சொல்றாங்க. ரூம்ல வந்து பொன்னியை காட்டுறாங்க, பாட்டு பாடிட்டு இருக்காங்க, அந்த பிளேஸ்க்கு சக்தி வராங்க, அம்மா உன சீக்கிரமா ஏற்பாங்கன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பொன்னின்னு சொல்றாங்க. சக்தி வந்து நீ கிரஷ பத்தி சொன்னதுல சும்மா தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லங்க அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. சக்தி வந்து ஷாக் ஆறாரு. தேங்க்யூ.